An account fetches interest at the rate of 5% per annum compounded continuously. Compound interest la 5% ke they are depositing the 1000 rupees. 1000 rupees deposit panite 5 years kalichu evlo amount vandu kadaikum solli paakanum. இது இ பவர் சம்திங் வேல்யூ கொடுத்துருக்கு. ஆர் ஈக்குவல் டு 5%. 5%னா 5/100. கீழே 100 வர்றப்போ மேலே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு, இன்னொரு டிஜிட்டுக்கு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸாகவே இது பார்த்துருக்கோம். புக்கில் நீட்டாக கிளியராக இந்த ஃபார்முலா வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. அமௌண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஏ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to n. என் அப்படிங்கிறது பீரியட், PE power RT. பி எவ்வளவு 1000, இ பவர் ஆர் எவ்வளவு அதற்குமே அதை சப்மிட் பண்ணிட்டு டிடி. இது இந்த டைம் லிமிட் வந்து அப்புறமா சப்மிட் பண்ணும். இந்த 1000 வந்து நிறைவேறுது, தென் 0 to 5, இ பவர் 0 to 5 டி, தென் டிடி. இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸே தான் இல்லையா? ஸோ இங்கே 1000 இ பவர் 0 to 5 டி பை இது திரும்ப அப்படியே இருந்தது டி என்ன 1 அப்படின்னு சொல்லி மாறுது. இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 எழுத முடியா இந்த வே, தென் லிமிட் வந்து 0 to 5. ஸோ 1000 இதை வெளியில் எடுத்துரு, 0.05, தென் இ பவர் 0.05. இங்கே என்ன போடுறோம், 5 - இ பவர் 0 இல்லையா. இங்கே பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் மேலே எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும், 2 ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு டிவைடு பை 5, இது இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ 20,000 வரும், 20,000 வரும். இது வந்து இ பவர் 0.05, இங்கே என்ன இருக்குது 25, இன்னொரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கு 1.284. எனிங் ஃபோர் 0 1, ஸோ இந்த 20,000 1.284 - 1. ஸோ இதுக்கு மைனஸ் பண்ணினேன் வரும், 20,000 × 0.284. 0.1 இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது எத்தனை ஜீரோ இருக்கு, 1, 2, 3, 4 ஜீரோ. ஸோ 4 2 6 8, 16 பேலன்ஸ் 1 5. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். ஸோ 5, 6, 8, 0. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து நிறையவே இருக்கு இல்லையா, 5, 6, 8, 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 5, 6, 8, 0. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் த மேன் இஸ் ரிசீவிங் 5680 ருபீஸ்.